நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல காமெடி நடிகர் ராஜு ஸ்ரீவத்ஸ் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக இருந்தது நார்த் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறி இருக்கு. 1963 டிசம்பர் 25 உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிறந்தவர் தான் ராஜு ஸ்ரீவத்ஸ். சின்ன வயசுலேருந்தே இவருக்கு காமெடி நடிகர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக மாறி இருக்கு. அதனோட தொடர்ச்சியாக இவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காமெடி ஷோ பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக சினி இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தார். 2005 பிரபல நார்த் இந்தியன் ஷோவான த கிரேட் இந்தியன் லாஃப்டர் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமா பார்த்தீங்கன்னா இவர் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஷோ மூலமா தன்னிகர் இல்லா ஸ்டாண்டப் காமெடினா அவர் அந்த ஒரு சீசனில் வளர்ந்து நின்றிருந்தார். இந்த ஒரு ஷோவோட மிகப்பெரிய வெற்றியின் மூலமா இவருக்கு சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து மைனே பியார் கியா, பாசிகர், பாம்பே டு கோவா, ஆம்தானி அட்டகானி அப்படிங்கிற நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருந்தார். மேலும் இவர் நிறைய ரியாலிட்டி ஷோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸாகவும் இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு அரசியல் பிரமுகராகவும் இருந்திருக்காரு. இதை தாண்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தோட திரைப்பட வளர்ச்சி குழுவோட தலைவராகவும் பார்த்தீங்கன்னா இவர் பதவி வகிச்சு வந்திருக்காரு. 58 ராஜு அவர்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா தான் உடல்நிலையில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவர், தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர். அப்படி உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நெஞ்சு வலி ஏற்பட்டதன் காரணமாக 10 பார்த்தீங்கன்னா இவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 40 பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. ராஜு அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோபிளாஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வெண்டிலேட்டரில் வச்சு அவரை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா ராஜு அவர்களோட மூத்த பையன் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட உடல்நிலை ரொம்பவே சீராக இருக்குது, கூடிய சீக்கிரத்திலே அவர் குணமாகி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ஒரு நிலையில் இன்றைக்கி காலையில் அவர் 10:20 இறந்துருக்காரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியாகியிருக்கு. இந்த ஒரு நியூஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறி இருக்கு. ராஜு அவர்களோட இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒட்டுமொத்த இந்திய சினிமா திரையுலகிற்கே இழப்பு தான் அப்படின்னு அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆழ்ந்த அனுபவங்களை இப்போ தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிறைய அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தன்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. ராஜு அவர்களோட மறைவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகர் ராஜு அவர்களோட மறைவு மிகவும் கவலை அளிக்கிறது. அவர் சிறந்த நடிகர் என்பதை தாண்டி அவர் மிகவும் கலகலப்பான மனிதராக தான் இருந்தார். எல்லாத்துக்கிட்டையுமே சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளில் மிகுந்த ஈடுபாட்டோட பார்த்தீங்கன்னா அவர் அக்கறை காட்டினாரு. அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்திற்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல், அவரோட ஆத்மா சாந்தியடைய நான் எப்போதும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படின்னு அவரோட சோசியல் மீடியா பேஜில் தெரிவிச்சிருந்தார். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.